வணக்கம். ஜோதிட கேள்வி பதில்கள் தொடர்கின்றன. கேள்விகளை கேளுங்கள். ஐயா, இப்போ ஆண் பெண் பொருத்தம் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து, நாள் பார்த்து கல்யாணம் பண்ணணும். சில கல்யாணம் சக்சஸ் ஆகுது, சில கல்யாணம் டைவர்ஸ் ஆகிட்டு குழந்தை குட்டி இல்லாத கஷ்டப்படணும். இதெல்லாம் நீங்க ஜாதகம் பாக்குறப்ப சொல்றீங்களா இல்ல மறைச்சிடுறீங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்ற மாதிரி என்ன இது மேட்டர் என்னடானா, நீங்க பிளட் டெஸ்டிங் போறீங்க. ஆமா, பிளட் டெஸ்டிங் போறீங்கன்னா ஒரு ஊசி வச்சு ஒரு குத்து குத்துவாங்க. அதுல வந்து என்னடா தெரியும்னா, உங்க குரூப் என்ன, ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குது, மலேரியா இருக்குதா, டைஃபாய்டு இருக்குதா, அது இருக்குதான் தெரியும். புரியுதா? இதே வந்து இங்க சொருவி இன்ஜெக்ஷன்ல எடுப்போம், குவாலிட்டி ஜாஸ்தியா, அதுல எரிச்சுக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த பொருத்தம் பாக்குறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஜாதகத்தை பாக்குறது, இன்னொன்று வந்து சும்மா நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பாக்குறது. அதுவே டுபாகுது. இதுல காமெடி என்னடானா, பேரை வச்சுட்டு சொல்லிடுவோம் சில பேர். அந்த பேரு ஜாதகப்படி வச்சிருந்தா பரவாயில்ல, நட்சத்திரம் கரெக்டா நம்ம டீ கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பொத்த பயந்தெல்லாம் செத்து செத்து போகுது, பிச்சாண்டின்னு வைப்பான், பிச்சாண்டின்னு வைப்பான், இல்ல குப்பை அப்படின்னு, குப்பையா, உடனே அதுக்கு மிதுன் ராசி பலார நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து சொல்லிடுவோம். அது வேலைக்கு ஆகுமா? ஆகாது. ஒண்ணு அடுத்தது இந்த ஜாதகம் பாக்குறோம். இந்த ஜாதகம் பாக்குறதுல வந்து என்னடானாக்கா, இவங்க வந்து இந்த தோஷங்க அப்படின்னு பார்ப்பான், செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் பார்ப்பான். இதுல ஆயிரத்தெட்டு வெள்ளங்க இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு சப்ஜெக்டை டீல் பண்றான் இல்லையா, அவனுடைய கேரக்டர்னுடைய இம்பாக்ட் அந்த சப்ஜெக்ட் மேல விழுந்துருக்கு. அதாவது இந்த லாயர் ஒரு ஜட்ஜி கூட ஒரு வாட்டி ஜட்ஜ்மெண்ட் மாத்தி சொல்லிடுறான், அந்த மாதிரி கேஸ் பண்ணாலும் அச்சிடுறாங்க. அந்த மாதிரி அதாவது இந்தியன் பீனல் கூட ஒண்ணுதான். ஆமா, ஆனா தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜை பொறுத்து மாறி போகுது. அந்த மாதிரி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மக்கள்லயும் ரெண்டு ரகம், ஒன்னு பூச்சி பூச்சின்னு இருப்பான். ஒருத்த வீட்டுல வந்து என்னடானா, எல்லா சுவிட்ச் போர்டு மேலயும் டூத் பிரஷ் இருக்கும். எதுக்குடான்னு கேட்டா, சுவிச்சு போடுறதுதான். ஏன்னா சாக்கஷ்டா என்ன பண்ணு. அந்த மாதிரி முடிஞ்சாக்குறத முத்தன்னாலாம் இருப்பான். இப்போ என்ன மாதிரி டுபாதோ இருக்கும், நான் வந்து என்னடா வசதி இல்லாதப்போ மேல் பிளக் வாங்கினா அது ஒரு 10 ரூபாய் செலவு தண்டம்ட்டு ஒரு ஒயரை வச்சு சொல்லுவேன். தில்லு ஸ்கூட்டர் மெக்கானிக்கு பிரேக்கே இல்லாம பண்ணி கொண்டு போவான், ரெண்டு ரகம் இருக்கிறான். அதே மாதிரி ஜோசியக்காரன்லயும் இருப்பான். சில பேர் வந்து சும்மா லைட்டா வீங்கி இருக்கும் எஃபெக்ட், ஐயோ ஐயோ இது தோஷம், 1.5 மாசத்துல தாலி ஆத்துருவான். இதே ஒவ்வொருத்தான் என்ன மாதிரி தில்லு தரையா இருப்பான். என்ன சார் செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்னா கோவம் சார், கோவம் யாருக்கு சார் இல்ல, 4 வயசு குழந்தைக்கு வந்து கோவம். செவ்வாய்னா என்ன சார், அல்சர், எல்லா நாயும் தான் அல்சர்ல அவதிப்படுது. அங்க ஒரு பிரச்சனை வருது. ஒண்ணு அடுத்தது வந்து என்னன்னா, இந்த செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம்ன்றது ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்குது. பட் மெயின் கான்செப்ட் வந்து என்னடானா, அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இருக்குதா? கடவுள் வந்து எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு படைக்கல. ஒருத்தன் கையில குச்சிக்கினே அலையணும், ஒருத்தன் ஊரா மாண்டாட்டிக்கிட்டோ எழுதணும், எத்தனையோ இருக்குது. ஒருத்தன் ஹோமவா இருப்பான், புரியுதா? ஆனா அப்பா அம்மாக்கு என்ன, பையனுக்கு கல்யாணம் பிள்ளைன்னு பெற்றுட்டா கல்யாணம் பண்ணிடணும். அது மெயினா பார்க்கணும், இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோக்கியதை இருக்குதா? அதுக்கு மெயின் வந்து லக்னம், லக்னாதிபதி அவர் கரெக்டா இருக்கிறாரா? அடுத்தது ஏழு குடையவர். ஏழு குடையவர்னா கொள்ளையாதியை காட்டுற இடம், அது இன்னா கிரகம். இப்போ எல்லா பயலும் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி கொண்டாட்டி ஓடணும்னா, ஐஸ்வர்யா ராய் எத்தனை 1 லட்சம் பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அந்த காலத்து சோழம்பாவை பின்னால போவோம். நான் தான் சொல்றது அந்த மாதிரி, இவனுக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இப்ப வந்து இருக்கிற பொண்ணு இருக்குதா? இந்த கேஸ் அதை பார்க்கணும், அது மெயின் ஒண்ணு. அடுத்தது வந்து என்னன்னா, மேஜர் எஃபெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 6, 8, 12 மூணு பாவம் இருக்குது, அது வந்து துஸ்தானம் சொல்லுவோம். அது எந்த பாவத்துல போய் லிங்க் ஆனாலும் நாசம். அது போய் லக்னத்துலயோ 7வது இடத்துலயோ 2வது இடத்துலயோ 12வது இடத்துலயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க 10க்கு 10 பொருத்தம் இருந்து பண்ணா கூட சீட சீடதான் ஒண்ணு. அடுத்தது
இன்னொரு சூட்சமம், இது நான் கண்டுபிடிச்சது. பொம்பளைக்கு சனி பிடிக்கணும், அப்பதான் ஒழுங்கா குடும்பம் நடத்துவார். நம்ம ஆளுங்க வந்து என்னடா பண்ணுவான்னா, ஜோசியர்கிட்ட போய் கேட்பான், பொண்ணுக்கு பாக்கணும்னா அமோகமா பாருங்கோ, சனி நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்காருன்னுவான். சனின்னா அடிமை. நம்ம இந்தியன் சொசைட்டில வந்து பொண்டாட்டினா கப்பூசு கூட கைவிடும், புருஷனுக்கு செருப்பு தொடச்சி வைக்கணும் இல்லையா, புருஷனுக்கும் இதுல இருந்து ஆபீஸ் இது என்ன ஸ்டாக்ஸ் ஆகணும் எல்லாம் பண்ணணும். சனி பிடிச்சவும் பண்ணுவா, சனி நல்லா இருக்கிறவ பண்ணுவாளா, மூணாவது நாள் போடாம பார்த்தாலே கிளம்பிடுறாங்க, அது பிரச்சனை. அது ஒன்று பார்க்கணும். இது மாதிரி நிறைய வெள்ளங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கூட ஃபீச்சிங்க போயிருக்கு, அது கிடையாது. அதாவது இங்கே ஒரு நல்ல குட்டிங்களா, நட்பு உயர்வானது, நண்பர்கள் ப்ராப்ளம் பண்ணிக்கலாம், காதல் புனிதமானது, காதலர்கள் பிரிஞ்சு போயிடலாம். அதே மாதிரி ஜோசியம்ன்றது பக்கா, ஜோசியக்காரன் சொதப்பலாம், அது வேற கதை. நெக்ஸ்ட் சார், இப்போ இத்தனை பேரும் ஜோசியம் சொல்றீங்களே, நீங்க மாத்திரம் உங்க ஜோசியம் சரிபாட்டு நீங்களும் பரிகாரம் பண்ணிட்டு நீங்களும் ஒரு பணக்காரோ ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வரலாம் இல்ல, ₹50,000 பைக்கு அதை விட பர்ஃபெக்டா ஓடும், அவன் வேலைக்காரன். இது ஒரு காலத்துல வந்து எப்படினா, ஒருத்தங்கிட்ட வேலை கத்துக்கணும்னா அந்த வேலை கத்து கொடுத்த குரு அவருக்கு ஒண்ணு கை கால் விழுந்துடணும் இல்ல செத்து போடணும், அது வரைக்கும் அவருக்கிட்டே வேலை செய்வோம். அவர் செத்து போட்டாரு, ஊரை விட்டு போயிட்டாரு, வசதி வந்து அப்பதான் இவன் கடை வைப்பான், வைக்க மாட்டான். இப்ப தான் வந்து என்னடா, சும்மா போய் ஒரு 15 நாள் இவத்த கைவிடான், ஆமா பர்ஃபெக்டா ஓட்டிக்குவான், அது ஒரு வித்தை. இன்னொரு வித்தை வந்து என்னடான்னா, இந்த ஜோசிகாரங்க பண்ற ஃபால்ட். இப்போ ஜாதகம் பாத்துக்கிறாங்க, நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா, இவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்ம சொன்ன ஜோசியத்துக்கு இவன் காசு கொடுக்குறாடா அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஆட்டிடியூட் தப்பு. இது எதிர்காலம்ன்றது தேவ ரகசியம், அந்த தேவ ரகசியம் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகணும், அது ஜோசியக்காரன் கிளிக் ஆகுது கிடையாது. ஜோசியம் கேட்க வேணாம் பாரு, இப்போ தண்ணியில எண்ணெய் ஊத்துறோம், எண்ணெய் ஊத்தா என்ன ஆகுது, தண்ணியை ஒட்டிக்காது, எண்ணெய் வந்து மேல மிளக்கும். அந்த மாதிரி ஜோசியம் கேட்கறதுக்கு ஒருத்தன் வரான்னா, அவன் மண்டையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மேலுக்கு வந்துடும், அது வந்து ஜோசியக்காரனுக்கு அட்டாக் ஆகும். அதை வச்சுதான் இவன் சொல்றான் மைக்கு எல்லாம் இப்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்.
அப்படி போனா பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜோசியத்துல வந்த காசு சும்மா வச்சு அறிஞ்சிடுகிறான். ஜோசியத்துல மட்டும் கிடையாது, எதிலுமே காசு மட்டும் வராது, அதை கொடுத்தவனுடைய கர்மமும் நம்ம கிட்ட வரும். கால் போனவங்க கிட்ட துட்டு வாங்கினீங்கன்னா 1.5 மாசத்துல மயங்காலியாவது அடிபடும், அது 100%, புரியுதா? அது வந்து பயந்து என்னது, இப்போ குண்டூர் பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்கு, அந்த பஞ்சாங்கத்துல சும்மா அந்த பேப்பர் மேலேயே கொடுத்துருக்குறான். இல்லடாண்ணா, நல்லதையே நினைச்சு, நல்லதையே சொல்லி, நல்லதையே செய்துக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெய்வீக சக்தி வந்துடும், நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? கையில வாங்கி குப்பல போடுறதுக்கே அவ்வளவு எஃபெக்ட் ஆச்சு. ஒருத்தன் ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்தான், அதை வாங்கி பார்த்துட்டு அவன் கையில கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இதை யார் கொடுத்தானோ அவனுக்கு கொடுத்துட்டு வாங்கினாரு. அவன், சார் இது எனக்கு போஸ்ட்ல வந்துச்சு சார், கவர்ல போட்டு டப்பால போட்டு வாயாங்க, போனவன் ரிட்டனே வரல. அதாவது இந்த அஸ்ட்ராலஜின்றது வந்து என்னன்னா அட்டாமிக் எனர்ஜி மாதிரி, இப்போ கூடங்குள்ள இருக்குது, வானா வானா வானான்னு கத்துறாங்க ஜனங்க. அங்க பார்த்தா அவனுக்கு அட்டாமிக் எனர்ஜி தயாரிக்கிறார்களா டீசல் இன்ஜின்ல தயாரிக்கிறார்களா தெரியாது. டீசல் இன்ஜின்ல தயாரிச்சா பிரச்சனை இல்லை, ஒருவேளை அட்டாமிக் எனர்ஜிலேயே தயாரிச்சா அதை சுத்தி இருக்கிறவனுக்கு எவ்வளவு எஃபெக்ட், அது உள்ள இருக்கிறவனுக்கு எவ்வளவு எஃபெக்ட். அந்த மாதிரிதான் அஸ்ட்ராலஜி இஸ் ஆல்சோ அண்ட் அட்டாமிக் எனர்ஜி. ரொம்ப பயபக்தியா உசாரா இருக்கும், இல்லைன்னா சீராச்சுக்கணும். நெக்ஸ்ட் சார், இந்த பொருத்தெல்லாம் நீங்களே சில பேர் பொண்டாட்டி தாத்தையா பொண்டாட்டி தாத்தேன்றாங்க, அவன் சூட் கேஸ் அவன் வெத்தல பாக்கன்றாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சே முடிச்சு போடுறீங்களா இல்ல ஏதாவது மறைச்சிடுறீங்களா இல்ல நீங்களும் அப்படிதானா? அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இஸ் காமன், இந்தியன் பீரியட் போர்டு மாதிரி அது, அதை டீல் பண்ற நாய், அந்த நாயை பொறுத்து எல்லாம் மாறி போகுது. அத்தாச்சா இவன் என்னை பொறுத்த வரைக்கும், இவன் ஒருத்தன் வரான் சாமி அப்பா அம்மாவுக்கு சஷ்டபதி பூர்த்தி பண்ணணும், அடுத்த 3 மாசத்துல ஒரு டேட் வச்சு கொடுன்னு கேக்குறான். நான் அப்படியே பாக்குறேன், என்ன அடுத்த 15 நாள்ல ஒரு முகூர்த்தம் வச்சுக்கு பாண்றேன், என்ன சொந்தக்காரங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்கன்னா, யோ நீ சஷ்டபதி பூர்த்தி பண்ணிக்கிறதா இருந்தா 15 நாள்ல டேட் வச்சு தரேன், இல்லன்னா ஓடி போயிடுன்னு. கரெக்டா 12வது நாள் அவங்க அப்பா செத்துட்டேன். இதே வந்து ப்ரொஃபஷனல் ஆகிறவன் என்ன பண்ணுவான்? ஓகே, கஸ்டமர் இஸ் காட், மொத்த துட்டு கொடுக்குறானா எங்கன்னா போய் அச்சுக்க போ, அடுத்த 3 மாசத்துல டேட் வேணுமா இந்த புது நாய. அப்படி பண்றவனுக்கு கர்மம் வரும். ஓ என்ன வந்து அவன் டெம்பரவரியா திட்டிக்குவான், ஜோசியம் சொல்றதுக்கு எந்த கிரகத்தினுடைய பலம் தேவை அப்படின்னு டிஸ்கஷன். அவர் சொன்னாரு, செவ்வாய் பலம் தேவை. நான் சார் செவ்வாய்னா அடி தடி கத்தி குத்து கொலை இதான சார்னா, ஆமாங்க நீங்க வந்தவங்க கொல்லணும், உங்களுக்கு அந்த தில்லுக்கணும், வந்தவங்க செத்து போயிடணும், அதான் ஜோசியம் அப்படின்ட்டு. எவனுக்கு அந்த தில்லுக்குது, டேபிள் தோத்துட்டு கொடுவாங்கல்ல, அதான பிரச்சனை. நெக்ஸ்ட் சார், இப்ப இந்த நாட்டு எப்படி சார் போயிட்டு இருக்கு உலகம் சார்? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், செப்டம்பர் 23 மேல கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நான் இந்த குரு சரி ஒட்டா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, அது பிரியணும். இது எதுனா வேக்சின் வர்றதுக்கு 2 வருஷம் பிடிக்கும், இன்னைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சொல்லிட்டான்,
இங்க நம்ம ஆளுங்க வந்து ஆகஸ்ட் 15 முகூர்த்தம் வச்சுட்டு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 வருஷம் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஓகே, நாளைக்கு தொடரும்.